in the stress. இந்த ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேர் இப்போ பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. அமேசான் ஜெஃப் பேசோ மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானால யாராவது இருக்க முடியுமா? அவர் என்ன தெரியுங்களா சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், ஏன் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா, ஒரு வேலை உங்களால் செஞ்சுருக்க முடியும் ஆனால் நீங்கள் செய்யலை அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, உங்களால் செஞ்சிருக்கக்கூடிய வேலை நீங்கள் செய்யாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க, கடைசி நேரத்தில் அடித்து பிடிச்சி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன வேணும்னு செஞ்சு ஒரு அரை மணி நேரம் எடுத்து உட்காந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அவாய்ட் ஆகும். இது ஒரு உதாரணம் தான். இதே மாதிரி பிஸ்னஸ் ஆகட்டும் சரி, உங்கள் ப்ரொஃபஷனல் க்ரோத் ஆகட்டும் சரி, கொஞ்சம் அட்வான்ஸாக பிளான் பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஏன் தெரியுங்களா? உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஆமாம், நான் கண்டிப்பாக அந்த வேலையை நான் பிளான் பண்ணியிருப்பேன், அந்த வேலையை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் நம்பிக்கையும் உங்கள் மேலே உருவாகும். ஸோ இவ்வளோ பெரிய உலகத்திலேயே பணக்காரர் ஜெஃப் சொன்ன ஒரே சிம்பிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா, டு அவாய்ட் ஸ்ட்ரெஸ், ஒரு விஷயத்தை நீங்கள் தான் செய்யணும்னு இருந்தால் அந்த விஷயத்தை டைமுக்கு செஞ்சு முடிச்சுருங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது. இது பிஸ்னஸ் மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா பிளானிங் யுவர் டே, பிளான் யுவர் டே வெல் இன் அட்வான்ஸ். எங்கே நோ சொல்லணுமோ அங்கே நோ சொல்லுங்கள், எங்கே எஸ் சொல்லணுமோ அங்கே எஸ் சொல்லுங்கள். ஒரு வேலை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலை எப்போ செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு அதை சொல்லிடுங்க. வேலையை முடிச்சோடனே அவங்களுக்கு தகவல் கொடுத்துருங்க, இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வென் யூ ஹேவ் திஸ் ப்ராக்டிஸ், அன்னையிலிருந்து உங்களுக்கு வளர்ச்சி கேரண்டி. லெட்ஸ் ஆல் லிவ் அ ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ முயற்சி பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேங்க. அடுத்த வீடியோ இன்னும் விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தலம் டீம். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.